வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். மருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த மருந்து குழம்பு குழந்தை பிறந்தவங்களுக்கு அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க, எல்லோரும் சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்களை தவிர. இதை செய்கிறதுக்கு 2 பீஸ் சுக்கு, 1 டீஸ்பூன் அரிசி திப்பிலி, 1 டேபிள்ஸ்பூன் வால் மிளகு, சின்னதாக 2 பீஸ் வசம்பு, 5 பீஸ் அஸ்வகந்தா, 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் மல்லி விதை, 5 மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஓமம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம், ஓமம், கருஞ்சீரகம் இதை மட்டும் தனியாக வறுத்துக்கலாம், பாக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கருகாமல் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்ததுக்கப்புறம் சீரகம், ஓமம் அது எல்லாத்தையும் சேர்த்து கருகாமல் வறுத்து இதை எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இதில் இருக்க அந்த வேரெல்லாம் எடுத்து நம்ம இந்த கல்லில் இடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டால் மசியாது. கல்லில் இடித்து பவுடராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா இடித்தாச்சு, குச்சி குச்சியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிக்சியில் உள்ள பிளேட்டில் போய் மாட்டிக்கும், மசியாது. இப்போ அரைக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரசம் வைக்கும்போது வைக்கலாம், குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். மருந்து ரசமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, இப்போ குழம்பு வைக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்ச பிறகு பூண்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நிறையா பூண்டு சேர்த்துக்கலாம், குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இது கூட காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்க்கலாம், அல்லது வத்தல் சேர்த்து வத்தக் குழம்பாகவும் வைக்கலாம். நீங்கள் கருவாடு சேர்த்து கருவாட்டு குழம்பாகவும் வைக்கலாம். இப்போ நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கிறேன். காய் நல்லா வதங்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் எண்ணெயில் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டு இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், தக்காளி எதுவும் சேர்க்கலை. குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் புளி மட்டும்தான் சேர்த்துக்கணும். புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இப்போ இதை கொதிக்க வைக்கலாம். இது கூட காரம் பத்தலை, மல்லித்தூள் பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் சேர்த்து இதோட கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கருவடம், இதை நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இதை குழம்போட கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை எடுத்துடலாம். சுவையான மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கடைசியில் கருவடம் போட்டு தாளிக்காமலும் சாப்பிடலாம். முன்னாடியே வெந்தயம் போட்டிருக்கோம், சூடாக இருக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ சாப்பிடும்போது நீங்கள் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.